நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தசாபக்தி என்பது என்ன? ஒட்டுமொத்தமாக தசாபக்தி என்பது ஒரு கண்ணை கட்டின விஷயமாக இருக்கும். ஜாதகம் எவ்வளவு யோகமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் கிடைக்கும். ஒரு ராஜயோக தசையை ஜாதகத்தை கொண்டவராக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் வலுவாக இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாத அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பை கொண்டிருந்தாலும் தசாபக்தியையும் இன்றைக்கு கோட்சாரத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பெயர்ச்சியில் குரு போய் நீச்சம் அடைகின்றார். ஜனன காலத்தில் குருதசை குருபக்தியாக நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தசாபக்தி நடத்தும் கிரகம் கோட்சார நிலைமையில நல்ல விதமாக சுபத்துவமாக வலிமையாக தசைகள் என்ன பலனை செய்யும்? 6-12 ரெண்டாவது விஷயம், சுபத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய தசாநாதனுடைய தசை அமைப்புகள் வரும்போது அதனுடைய ஆதிபத்திய காரகங்களின் அடிப்படையில் தசாபக்தியோட அந்த நுணுக்கங்களை பார்க்காம நீங்க பலனை எடுத்துட முடியாது. 1, 5, 9 உடையவர்கள் லக்னாதிபதியே எப்போது தன்னுடைய தசையில் கெடுதல்களை செய்வார்? பாபத்துவம் என்பது என்ன? லக்னாதிபதி நீச்சம் அடைகிறார். நட்பு என்பது ஒரு 40 மார்க்னு சொல்லியிருக்கிறேன். ஆட்சி 60 மார்க். ஜோதிடம் முரண்பட்ட விஷயம், அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வது உங்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் லக்னம்னு வச்சுக்குவோம். சிம்ம லக்னம், 1, 5, 9 குடையவர்கள் நல்ல பலனை தருவார்கள் அப்படிங்கிற விதி. நேரடியாக ஒரு பாவக்கிரகம், பாதி பாவக்கிரகம், இவர் பாபருடன் தான் சேர்க்கப்படுகிறார். காரகோ பாபநாஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய தகப்பனை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவார். சூரியன் தனித்து 9ஆம் இடத்தில் உச்சமாகி தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் இங்கே சூரியன் சனி ராகு, அவர் பாதகாதிபதி, பாதக வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அது செகண்டரியாக வந்துடுவோம். சுக்கிரன் சூரியன் புதனுடன் பக்கத்தில் பக்கத்தில் அமைகின்ற ஒரு அமைப்பு. கும்ப லக்னத்திற்கு சூரியனும் சந்திரனும் ஆகாதவர்கள், அந்த தசை என்ன பலன்களை அந்த மனிதருக்கு செய்கின்றதை மிக துல்லியமாக சொல்ல முடியும். சுபத்துவமும் இன்றி பாவத்துவமும் இன்றி தானே சுவராகி இருக்கின்ற நிலவில் 9ஆம் இடத்துல தனித்து இருந்தாலே ஒரு ஒளிக்கிரகமான ஒரு சுப கிரகமான சுப ஒளி பெற்ற கிரகமான சுக்கிரன் அமாவாசை சந்திரனோடும் கிரகணத்தை கொடுக்கக்கூடிய ராகுவோடும் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ண வைப்பார். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு செலவு பண்ணுறதை விட ஜாதகர் என்ன பண்ணுவார், தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் இது பண்ணுறதுக்கும் தேவையற்ற விஷயங்களில் வருமானம் இல்லாமல். சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் எத்தனை டிகிரி இருக்கிறது? சுக்கிரனுக்கும் ராகுவிற்கும் சுக்கிர தசையில் வந்து மாறுபாடான திசைகளில் மாறுபாடான வகைகளில் ஜாதகருக்கு லாபம் கிடைக்கும்.